வெல்கம் பேக் டு தி பேஸ் மம்மி சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபுட் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். என்ன சேலஞ்ச் நீங்க சொல்லுங்க? என்ன சேலஞ்ச்னா எப்பி நூடுல்ஸ் சேலஞ்ச். இப்பி நூடுல்ஸ் தான் வச்சிருக்கோம், ரெடியா? சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சேலஞ்ச். சரி, நாங்க வந்து இப்பி நூடுல்ஸ் சேலஞ்ச் பார்க்கறோம். அது ஒரு ட்விஸ்டோட சாப்பிட போறோம். அது என்ன ட்விஸ்ட்ன்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைசி நூடுல்ஸ் சேலஞ்ச் தான் பண்ணலான்ற மாதிரி பிளான் இருந்துச்சு. பட் பட்ஜெட் இல்லாத காரணத்தினால் நமக்கு கிடைச்சது இந்த எப்பி நூடுல்ஸ் தான். ஸோ இந்த எப்பி நூடுல்ஸை வச்சுட்டு நம்ம சேலஞ்ச் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பைசி நூடுல்ஸ் சேலஞ்ச் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறோம். இந்த இப்போ நூடுல்ஸ் செலக்ட் பண்ணது இவங்க தான். ஏன்னா பிரியாணி ஃபஸ்ட் நாங்கள் பண்ணி, இந்த பிரியாணி சேலஞ்ச் நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ தான் இவங்களுக்கு பிடிக்கும், சரி நூடுல்ஸ் ஒன்னே சரி இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நாளுக்கு ஒரு ட்விஸ்ட் யோசிச்சிருக்கோம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ யாரோட ட்விஸ்ட் வந்து இந்த சேலஞ்ச் நம்ம பண்ண போகிறோம்? சரி, சொல்ல முடியாது யாருன்னு சொல்லுங்க. நம்ம அவங்க ஏன்னா ஒன்று யோசிச்சு வச்சிருக்கோம், இவங்க ஒன்று யோசிச்சு வச்சிருக்காங்க. சரி, நீங்கள் யோசிச்சு வச்சுக்கிறதே போகிறோம். ஆக்சுவலாக ட்விஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தமிழ்லையிலே தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஏன்னா நான் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன், இவங்க ஒன்று யோசிச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ சொல்லலாம், அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ரிவீல் பண்ணிக்கவே இல்லை. நான் என்ன யோசிச்சு வச்சுருக்கேன்னா, பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். பிளைண்ட் ஃபோல்டுனா பிளைண்ட் ஃபோல்டில் கண்ணை கட்டி அவங்கதான் ஒரு 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ் குள்ள 5 மினிட்ஸ்ல இது ரெண்டு 2 இருக்கும்ல, 2 in 1 பாக்கெட், அது எப்படி 5 மினிட்ஸ்ல சாப்பிட முடியும்? அதான் 5 மினிட்ஸ் இல்ல 10 மினிட்ஸ். ஓகே, மினிட்ஸ் வச்சுப்போம். யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வின்னர். வழக்கம் போல யார் வந்து சாப்பிட அதிகமா மிச்சம் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து பனிஷ்மெண்ட் போகணும். ஆமா, யார் வந்துட்டு பனிஷ்மெண்ட், சாரி சேலஞ்சில் தோக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். லாஸ்ட் டைம் மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்டாலும் ஓகே, இல்லை அதில் யார் அதிகமாக சாப்பிட்ருக்காங்களோ அவங்க தான் வின்னர். டைம் வந்து எவ்வளோ வச்சுக்கலாம்? டைம் 10 மினிட்ஸ். ஓகே, நான் 5 மினிட்ஸ்ல இது வந்து சாப்பிட முடியாது. ஆக்சுவலா இது டபுள் பேக் தான, 2 in 1. 2 in 1. சோ கண்டிப்பா 10 மினிட்ஸ் ஆச்சு தேவைப்படும். சோ 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, 10 மினிட்ஸ்ல யார் அதிகமா சாப்பிடுறாங்களோ இல்ல ஃபுல்லா சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? சரி, நம்ம சூப்பர் நூடுல்ஸ் எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் வந்துட்டு தீபேஷ் அம்மா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நல்லா டேஸ்டாக செய்யுங்க, ஏன்னா சேலஞ்ச், அப்புறம் நல்லா சாப்பிட முடியும். இதில் எதுவும் நாம் செய்கிறதுக்கு இல்லை, எல்லாமே அவங்க பேக் பண்ணி வர்றது. நம்ம அதை குக் பண்ணி சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த எப்பி நூடுல்ஸ். எனக்கு மேகி தான் பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலாக அந்த எப்பி ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணோம், அதுலேருந்து எனக்கு எப்பி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்து. அதனால் எப்பி ஃபேனாக ஆகிட்டேன் நான். எவ்வளோ நேரம் ஆகும் இது செய்ய? 10 நிமிஷம் ஆகும். சரி, ஓகே. சரி, கொதிக்கணுமோ. நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, மோஸ்ட்லி ரெடி ஆகிடுச்சு. மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டு சாப்பிட வேண்டியதான். நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ சூடாக இருக்குமே, அதுக்கு என்ன பண்ணுறது, எப்படி சாப்பிட்றது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் ஆனால் நல்லா இருக்கா சொன்னீங்க, அதனால் நான் இப்போ செய்கிறேன். சுட சுட சாப்பிட்டு வாய் எதனா ஆகிட போகுது. அது வேற கண்ணை கட்டின் வேற. லாஸ்ட் டைம் அந்த என்னது, அது ஐஸ்கிரீமா ஏதோ ப்ராங்க் பண்ணீங்களே, சோப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எனக்கு வாய் வெந்து போச்சு. அது மாதிரி எதனா ஆகிட போகுது. சப்போஸ் நீங்கள் சோப் ஐஸ்கிரீம் ப்ராங்க் பார்க்கலாம், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓ, நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது, பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, ரெண்டு பேருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிட வேண்டியதான். லாஸ்ட் டைம் வந்துட்டு பிரியாணி வந்து ஹோட்டலில் வாங்கினதுனால அவங்களே அழகாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வாட்டி நூடுல்ஸ் வந்துட்டு வீட்டில் செய்கிறதுனால ரெண்டு பேருக்கும் சேம் அளவு வந்துட்டு பிரிக்கணும்.
ஆமா சேலஞ்ச் இல்ல. நூடுல்ஸ் ரெடியா இருக்கு, ரெண்டு பேருக்கு ஈக்குவலா பிரிச்சு இருக்கோம். காமிங்க எடுத்து ஈக்குவலா தான் இருக்கு, ஈக்குவலா இருக்கு. இப்போ நம்ம பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைமர் வந்து மொபைல்ல செட் பண்ணிருக்கோம், காமிச்சிருங்க. வந்துட்டு 10 மினிட்ஸ்க்கு வந்து டைம் செட் பண்ணிருக்கோம். ஒன்ஸ் கண்ணை கட்டினதுக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியாச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியல, உங்களுக்கு? எனக்கு சுத்தமா தெரியல, எங்க தட்டுகிறதுமே தெரியல. சரி, நான் குடிச்சிட்டேன். சரி, நீங்க வந்து டைம் மட்டும் ஆன் பண்ணிடுப்பா. இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்கு. இந்த கருப்பா இருட்டா இருக்கவும் சுடுது. கண்ணை திறந்துதான் நல்லா சாப்பிட்டுருக்கலாமோ? தேவையில்லாம இந்த பிளைண்ட் ஃபோல்ட் எனக்கு அப்படியே கிறுகிறுன்னு மாதிரி இருக்கு. எனக்கு டார்க்கா இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கும். சுடுறதுனால அதிகமா எடுத்து வைக்க முடியல, கொஞ்சம் அர வெட்டும். எனக்கு தெரியாம கண்ணெல்லாம் தரக்கூடாது. கையில எடுத்து சாப்பிடலாமா? அது உங்க இஷ்டம். சுட்டுச்சு. ஏன்னா ஸ்பூன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா நூடுல்ஸ் சொல்லிட்டு நான் ஸ்பூன் எடுத்தேன். ஏன்னா ஸ்பூன்ல எவ்வளவு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஸ்போக்ஸ் இல்ல, கீழே விழுந்துடும் எடுக்கும் போது. கையில நம்ம எடுத்து வைக்கலாம். பனிஷ்மென்ட் யோசிச்சிங்களா? இந்த வாட்டி நானும் சொல்லிக்கிறேன், போன வாட்டி ஐயோப்பா போய் புறாவை கிளீன் பண்ண, அதை கொஞ்சம் இதை பண்ணு. இந்த வாட்டி அதோட ஹெவியாக இருக்கும். நான் யோசிச்சிருக்கேன், இந்த வாட்டி நான் சாப்பிடணும். தண்ணி கூட எடுத்து வைக்கல, குடிக்க. ஆமாம், ஒன்றுமே இல்லை, வெறும் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சூடாக சாப்பிட வேர்க்குது வேற. இதனால எனக்கு வேர்த்து பொதுவாகவே. பக்கத்தில் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க கூட பார்க்க முடியல, அதுவே எனக்கு ஒரு பெரிய டென்ஷனாக இருக்குது. தூக்கினாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதை தூக்கலாம் கூடாது, வந்து தூக்குறாங்க பாரு மாமா. இந்த வாட்டி நூடுல்ஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் வேணுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் ஐஸ்கிரீம் சேலஞ்ச் பண்ணலாம் சொல்றேன், இவங்க தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் சேலஞ்ச். இன்னும் 3 மினிட்ஸ் ஆகும் டைம், 5 மினிட்ஸ் ஆகும். என்ன பனிஷ்மென்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க? நான் ரிவீல் பண்ணிட்டேன்.
பனிஷ்மென்ட் ரெடியா இருந்து பெரிய பனிஷ்மென்ட் யூஸ் வச்சிருக்கேன் நான். என்ன பனிஷ்மென்ட்? சரி நான் அப்ப சொல்லிட்டுமா? ஒரு வேலை செய்யறது கிடையாது வீட்டுல. இப்பெல்லாம் தீபலட்சுமி பாத்துக்கிறது கிடையாது. அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நான் தம்பியை பார்க்கறது கூட ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுனே இருக்க வேண்டியதாக இருக்கு. அதனால நீங்க இந்த வாட்டி நான் ஜெயிச்சுட்டேன்னா என்ன முடிஞ்சிருச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டா அவுத்தரலாமா? ஏப்பும் விட்டா சாப்பிட்டு முடிச்சதுலாம் கிடையாது. ஃபுல் பிளேட் காலி ஆயிடுச்சுன்னா மா நீ சொல்லுமா சஞ்சய். நினைக்கிறேன் எனக்கு அதனால தான் நான் இந்த நூடுல்ஸ் எனக்கு பிடிக்கும் அது பிடிக்காது தெரிஞ்சு தான் நான் சூஸ் பண்ணேன். கிளீனா பிளேட் கிளீனா சஞ்சய்? கிளீனா சைடில் கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதான். அப்ப இனிமே இப்போ சேலஞ்சில் மட்டும் சீக்கிரம் சாப்பிடுங்க. தினமும் வேலை இருக்கும் தூக்கம் வேலை வரும். அப்போதான் 10 மணிக்கு மெதுவாக தோசை சாப்பிடுங்க. தினமும் சேலஞ்ச் தான் இருக்கணும். நைட்டு தோசை சாப்பிட்ற சேலஞ்சு எல்லா சேலஞ்சுமே. தம்பி அழுவா வேணும் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு என்ன ஸ்லோவா சாப்பிடுறது? ஓகே தொண்டலாமா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உன்ன நம்ப மாட்டேன் நான். நீ சொல்லுப்பா சாப்பிட்டாருமா? ஐயோ ஏய் நானே கொஞ்சம் தான் இருக்கு பேரு. நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன். சரி அவுக்கலாமா? ஏய் பிளேட் கிளீன். என் கவுரு என் கவுரு அகைன் இதுலயும் தோத்தாச்சு தீபேஷ் அம்மா. என்ன இவ்ளோ இருக்கு ஒண்ணா? இல்ல இல்ல நானும் ஜெயிக்கிறேன் பாரு. டைம் பாத்துக்கிறேன் நானு. ஓகே 24 செகண்ட் இருக்கு. பர 10 மினிட்ஸ் குள்ள நான் முடிச்சிட்டேன். சேலஞ்சல வின் பண்ணியாச்சு. பனிஷ்மென்ட் ரெடியா? என்ன கொஞ்சம் நானா இருக்க? கொஞ்சம் இருக்கா? பாதி இருக்கு. என் பிளேட் பாரு ஃபுல் க்ளீன். கீழ தான் செஞ்சிருக்க அவுட். கொஞ்சம் தானே நீ பிளேட்ல அவ்வளவு வச்சிருக்கல்ல. ஜெயிச்ச மாதிரி நூடுல்ஸ் சேலஞ்சலையும் ஜெயிச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் தீபேஷ் அம்மா தோத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்துட்டு நான் யோசிக்கணும். ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு ரொம்பலாம் புவர்லாம் கிடையாது. நான் போன வாட்டி நல்ல டஃப் காம்படிஷனாக இருந்தேன். இந்த வாட்டியும் தோத்துட்டேன். தோக்குறவோ ஜெயிக்கிறமா பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அதான். இந்த சமாளிக்கிற வேலைலாம் வச்சு கூட தோத்தது தோத்தது தான். பனிஷ்மெண்ட் வந்து நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருக்கேன். இல்லைனா அது இல்லைனாலும் வேலைலாம் யோசிச்சு வச்சு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். ரெடியா? ஓகேவா? நீங்களும் பார்த்திருப்பீங்க யார் வந்துட்டு விளையாடி ஜெயிச்சது நேர்மையா விளையாடி ஜெயிச்சதுன்னு சொல்லி. நானும் நேர்மையா தான் விளையாடினேன். சாப்பிட முடியல. தெரியும். பனிஷ்மெண்ட் ரெடி ரெடியாக இருங்க. அந்த பனிஷ்மெண்ட் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அடுத்த
வீடியோஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு போடுறோம். நான் இந்த வாட்டி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்போ பார்த்தாலும் எனக்கே பண்ணிட்டு இவ்வளோ இருக்கு, பாதி தான் சாப்பிட்ருக்க போல. சரி ஓகே, ஏன் சோகமா? நான் என்ன வேலை கொடுக்கணும் எனக்கு தெரியல. போன வாட்டியே மெத்தையை போயிருக்கேன், அதை போயிருக்கேன், அந்த புறாவை கிளீன் பண்ண என்னால் முடியலடாப்பா. சரி உனக்கு இந்த வாட்டி கொஞ்சம் ஈஸியான பனிஷ்மெண்ட்டாக யோசிச்சு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாங்கள் என்ஜாய் பண்ணல. மறக்காம தி பேஸ் மம்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.